பாலியல் துன்புறுத்தல் ஏற்பட்டிருந்தால் அப்போதே புகார் அளித்திருக்க வேண்டும் என்று கேரள நடிகை சிவானி பாய் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். மலையாள இண்டஸ்ட்ரியில் நடக்கிற விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏமா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து 90% ஆளுங்க வந்து நல்ல ஆளுங்க தான். ஏன்னா நான் வந்து பெரிய ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், ஸோ எனக்கு தெரியும் அந்த மாதிரி நடக்காதுன்னு. 10% இருப்பாங்கல்ல, இப்போ வந்து மீன்ஸ் எல்லா மனுஷங்களும் ஒரே மாதிரி கிடையாது. ஸோ 10% இருப்பாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தால் அப்போவே நீங்கள் வந்து சொல்லுங்க. ஓகே, சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் அந்த ட்ராமாவில் இருந்தோம், எங்களுக்கு வந்து அந்த ஷாக்கில் இருந்தோம், அந்த ஷாக்கில் இருந்து வெளியில் வரதுக்கு ஒரு டைம் இருக்கும் இல்லை, அது வந்த உடனே நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். இல்லை 15 இயர்ஸ்க்கு அப்புறம், 20 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னு சொல்லினா ப்ரூஃப் இருக்காது. சும்மா ஒரு அலிகேஷன் தான், அது மட்டும்தான் பண்ண முடியும். ப்ரூஃப் இருக்காதுல்ல. ஒரு இன்சிடென்ட்டை தவிர வேற எனக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட் வந்ததே கிடையாது. அதுவும் ப்ரொடியூசர் டைரக்டர் சைட்ல இருந்து கிடையாது. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கொஞ்சம் தப்பா பிஹேவ் பண்ணா ட்ரை பண்ணியிருக்காங்க. அது நான் அப்பவே வந்து த செகண்ட் டேலே வந்து டைரக்டர் ப்ரொடியூசர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஸோ அதனால எனக்கு நான் ஓகே தான், எனக்கு கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து நான் ஒர்க் பண்ணது வந்து மம்முட்டி சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், லால் சார் கூட, மோகன்லால் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், சுரேஷ் கோபி சார், ஜெயராம் சார் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பெரிய பெரிய ப்ரொடக்ஷன். அந்த மாதிரி பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ல எல்லாம் அந்த மாதிரி வருவான்னு கேட்டா இல்ல, நாங்க ரொம்ப சேஃப் தான் அங்க. அவங்க வந்து ஒரு ஃபேமிலியா தான், இப்போ 45 டேஸ்னா 45-50 டேஸ். ஸோ அந்த மாதிரி இந்த டேட்ஸ் வந்து லைக் நம்மள வந்து ஒரு ஃபேமிலியா சிஸ்டரா அப்படிதான் அவங்க பாக்குறாங்க. இன்றைக்கு வந்து தமிழ் சினிமாவிலும் இந்த விஷயம் வந்து புதாகரமாயிட்டு இருக்கு. விசால் சொல்லியிருக்காரு, சில உப்மா கம்பெனிகள் வந்து பண்ணியை யூஸ் பண்ணிக்கிறாங்க, உண்மைதான், அங்கே இருக்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன கருப்பு பண்ணுறதுக்கு என்ன நடக்கணும், என்ன நீங்கள் சொல்யூஷன் தேவைங்க ஒரு உண்மைனா? நீங்கள் சி அவங்க சொன்னது உண்மைதான். ஏன்னா வந்து நான் ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன். டேரக்டர் ஷெல்வாவோட படத்தில் வந்து ஒரு 4 ஹீரோயின்ஸ் இருந்தாங்க. 4 ஹீரோயின்ஸில் ஒரு ஹீரோனா நான் பண்ணியிருக்கேன், நாங்கன்னு சொல்லி ஒரு படத்தில். அந்த ப்ரொடக்ஷனில் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. ஓகே, ஸோ ஷெல்வா சார் வந்து பெரிய டைரக்டர், அவங்க வந்து ரொம்ப ஜென்டலா எங்ககிட்ட எல்லாம் ரொம்ப அன்பா அந்த மாதிரி தான் நடந்திருக்காங்க. ஸோ விஷால் சொன்ன மாதிரி உப்புமா கம்பெனியிலேருந்து எனக்கும் அந்த மாதிரி கேட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து மேனேஜர்ஸ் மூலமா அந்த மாதிரி தானே போகும். ஸோ சில பேர் அந்த மாதிரி கேட்குறாங்கம்மா, நம்ம விட்டுலாமா இந்த படம்? ஸோ மேனேஜர்ஸ் வந்து ரொம்ப நம்மளை வந்து டேக் கேர் பண்ணுவாங்க. விட்டுலாமான்னு கேட்டு கண்டிப்பாக வீட்டில் நமக்கு அந்த மாதிரி படமே வேண்டாம், உப்புமா கம்பெனி தான் கேட்பாங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய ப்ரொடக்ஷனில் கேட்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு வேற வேலை இருக்கு. இன்னைக்கு இந்த அம்மாவுடைய ஃபுல் பாடியும் வந்து டிசால்வ் ஆயிருக்கு. இந்த மாதிரியான கமிட்டிஸ்ல, இந்த மாதிரியான அசோசியேஷன்ல பெண்களுடைய முக்கியத்துவம் பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கணும், அதே போல மற்ற டெக்னீசியன் டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் போற இடத்துல பாதுகாப்பு, ஷூட்டிங் பிளேஸ்ல பாதுகாப்பு என்ஷூர் பண்றதுக்கு என்ன வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? சி மலையாள இண்டஸ்ட்ரி பாதுகாப்பா தான் இருக்கேன். அது ஒரு 1-2 பேர் மட்டும்தானே வந்து சொல்லியிருக்காங்க, பாதுகாப்பா தான் இருக்கேன். விஷயங்கள் குறித்து நம்மிடம் விரிவாக பகிர்ந்திருக்கிறார் புதிய தலைமுறைக்காக. கொச்சியிலிருந்து ஒளிப்பதிவாளர் முரளியுடன் ரமேஷ்.